வேண்டிதான் நடப்பாரு. இல்லை அது நடக்க முடியாது அவர், இந்த இதுல தான் வருவார். அது இங்கிலாந்து என்ன வந்தாரு இந்த சேர்ல வந்தது? இல்லை அது வேற, அது ரொம்ப நொண்டி. ஒரு ஒரு கேர்ள் கூட வந்து ரெண்டு பேர் இங்கே வந்துட்டு போய் மேரேஜ். ஆ பால் கே, ஆமாம் எவ்வளோ பால் கே அங்கே அங்கே இருக்காங்க அமெரிக்கா. Four years back, someone came who was a lane, right. And she came with a girl and they got married. It must be Paul and Evelyn. Right. They come to the New York, what's the New York? You're set? Yeah. அப்போ பகவான் நீங்கள் ஒரு தடவை போன தடவை வந்தது நான் வந்து கணேஷனோட வந்தேன் இல்லையா, அப்போ நீங்கள் சொன்னீங்க பகவான் எப்படி நீங்கள் சின்ன வயசில் இருந்தபோது அங்கே ராஜபாளையத்தில், அதை சொல்லுங்க எனக்கு மறுபடியும் சொல்லுங்கள். என்ன நீங்கள் சின்ன வயசு பொண்ணாக இருந்தபோது எப்படி அங்கே உங்களுடைய வாழ்க்கை இருந்தது, அப்புறம் எப்படி இது பகவானுடைய அருள் எப்படி வந்தது அது மட்டும் சொல்லுங்கள். சின்ன பொண்ணாக இருந்தது சின்ன வயசுலேயே நான் சும்மா இருந்தேன். பதினாறு வயசுலேயே, பதினெட்டாவது வயசில் நினைக்கிறேன் பகவான் சொப்பனத்தில் தான் நான் காய்ச்சி கொடுத்தார் முதல்ல. எங்கேயோ எவ்வளோ இந்த மலை பகவான் அங்கே நடந்து வராப்பில் இதெல்லாம் கருது. நான் சும்மா எத்தனையோ சொப்பனம் கிருஷ்ணர் அடிக்கடி சொப்பனத்தில் பார்ப்பேன், எல்லாம் செய்வேன். அதுபோல் இவர் என்ன புதுசாக இருக்கிறாரு, சிவலிங்கம் வேறு தெரியுது. எங்கள் வீட்டில் விஷ்ணு பக்தி, விஷ்ணு கிருஷ்ணர் இதெல்லாம் பூஜை செய்கிறாங்க. அது சிவலிங்கம் வேறு தெரியுது, தெரியல அந்த வயசில் அவ்வளவு இது செய்யலை, தெரியல ஏதோ வந்தார் இது தரிசனம் கொடுத்தாருன்னு. அதிலிருந்து மனசு கொஞ்சம் அவ்வளோ பயந்தான் கொல்லினான். வீடு பெரிய வீடு வராண்டா கூட வர முடியாது, என்னால் அவ்வளோ பயம். இந்த பகவான் தரிசனம் கொடுத்தவரும் கொஞ்சம் தெளிஞ்சிட்டது. எங்கள் அம்மாலாம் எப்படி எல்லாம் வராண்டாவுக்கு வர எல்லாம் செய்கிறேன், இருட்டில் ஏழு மணின்னா வெளியே வரமாட்டேன் அப்படி, எதுக்கோ தெரியலன்ட்டு. பதினெட்டாவது வயசுல தான் நான், பதினேழாவது வயசில் ஞான வாசிட்டம் படிச்சுட்டு இருக்கும்போதே அந்த இந்த கதை பகலில் தான் ஜோதி தரிசனம் அப்படி என்ன எல்லாம் மூடிட்டது. ஒரு லைட்டு ஜோதி தரிசனம் என்ன இது, வாசிக்கும் போது இவ்வளவு தரிசனம் கிடைக்குது. நம்ம தியானம் செய்து அது அறிய முடியல அப்போ ஒன்றும், அப்போனே இதில் எவ்வளோ இது இருக்குது போல பவரு வந்துட்டு படிச்சுட்டு. இப்போ இருபதாவது வயசுல தான் பகவான் புக்கு கிடைச்சது. ஓ, எந்த புக்கு? ரமண விஜயம், சுத்தானந்த பாரதி எழுதுனது. இந்த பிஎஸ் குமார் சவராஜா மினிஸ்டராக இருந்தார், அவர் இங்கே வந்திருந்தார்கள் பகவான் கிட்டே 46 தரிசனத்துக்கு, அவர் கொடுத்தாங்களே இவங்க. அது அந்த மாமி பாருங்கள் நல்ல நல்ல புக்கு கொடுக்கு, காணாமல் வேறே கொடுத்து அனுப்புறது மற்றவங்களுக்கெல்லாம் அந்த இந்த லைன் பிடிக்காத என்ன, சின்ன பொண்ணு பக்தியாக்கும் திட்டுறாங்களே, அதனால் அந்த மாமி காணாமல் கொடுத்து அனுப்புனது. எங்கள் ஹெச்சமும் நானும் வராண்டாலே உட்காந்துருக்குறோம் எங்கள் வீட்டில். பையன் எடுத்துகிட்டு வந்து மாமி, ஹெச்சம்னா யார்? இது ஒரு டீச்சர், ஹெட்மிஸ்ட்ரஸ், ஹெட்மிஸ்டர். அது அவர் ரொம்ப கிறிஸ்டினு இருந்தாலும் நம்ம லைனில் நல்லா படிச்சுட்டு செய்திட்டு இருந்தோம், உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அந்த கேட்டுக்கிட்ட வந்து அம்மா இந்த புக்கு மாமி கொடுத்தாங்க உங்ககிட்ட கொடுக்க சொல்லின்னா, நான் இனி உட்கார் நான் கேட்டுக்கிட்ட போனேன் அவங்ககிட்ட வாங்க. வாங்கினது பாருங்க உடம்பே மறந்துட்டது, தொட்ட உடனே தொட்ட புக்கு திரும்பி பார்க்கல, எடுத்தே பார்க்கல, அப்படியே எப்படியோ சமாளிச்சுட்டு வந்து இவ வேறு இருக்கிறாளே, சரீரமே மறந்து போச்சு என்னான்னு தெரியல. வந்து இப்படி வராண்டாவில் உட்காந்து அவள் பக்கத்தில், இந்த கண்ட புக்கெல்லாம் நீ படிக்கிற, எல்லோரும் உன்னை வைவாங்க, இந்த சின்ன வயசில் எதுக்கு இது இந்த லைனில் இறங்கினு, ஏதோ கொஞ்சம் படிக்க வேண்டியதான் இப்படியா 24 hours ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். ஆள் இருக்கிறாங்கள பூரா படிப்பு தான், வாசிஷ்டம் கீதை, ஃபஸ்ட்டு கீதை படிக்கும்போது ஒரு அர்த்தம் தெரியல எனக்கு, பிறகுதான் இது என்ன நல்ல புக்கே எதுக்கு நமக்கு அர்த்தம் தெரியலன்ட்டு. மூணாவது தடவை அப்படியே தானாக தெரிஞ்சிட்டு யார்கிட்டையும் கேட்டு படிக்கலை நான். சரி இது என்ன இந்த புக்கு இப்படி திறக்கலையே, இரு திறந்தா எங்கேஜ் போட்டோ, அப்படியே கீழே தான் விழுந்தேன், ஒன்றும் தெரியாது. என்ன இது என்ன புக்கு இது அப்படி அவன் இந்த பாரு இந்த புக்கெல்லாம் படிக்காதே
நீ தயவுசெய்து இந்நேரம் போயிடு, பிறகுவா நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஆனால் அவள் இந்த புக்கு ஒன்றும் படிக்காத, இந்த புக்குலேயே தான் உன் லைஃபும் சேஞ்ச் ஆகும் நினைக்கிறேன் அப்படி சொன்னவா. அவளும் பார்க்கல. சரி, அவளை அனுப்பிட்டு கேட்டு பூட்டிட்டேன். பூட்டிட்டு வந்து கட்டல. மறுபடி மயக்கம் வந்துட்டேன். என்ன சரி, பயம் வந்துட்டது எனக்கு. படுத்திட்டு புக்கு பார்ப்போம். பகவான் படுத்துக்கிட்டால் தியானம் செய்யலாமே இருக்குதே. என்ன படிக்க உடம்பு புல்லரிக்கிறதுன்னு தெரியல, கண்ணு சொருகுது. அதுதான் தியானம் பகவானே சொல்லி கொடுத்தார். யாரும் எனக்கு தியானம் சொல்லி கொடுக்கல. அது படித்து முடிஞ்சவர் சரி, எங்கள் ஜாதி வெளியே போகக்கூடாதா, இவரை பார்த்துட்டு தான் நம்ம பாடியை விடணும். என்ன இவங்க என்ன செய்திடுவாங்க. அந்த வைராக்கியம் வந்ததே பகவான் புக்குனாலே தான் வந்தது. இங்கே உடனே வரலையே, 2 வருஷம் குடிச்சது. வீட்டு விட்டு போகக்கூடாது வெளியில். அங்கே அந்த ராஜஸ் போகக்கூடாதா. வந்ததும் திருட்டுத்தனமாக வந்துட்டேன். அவங்க விட மாதிரி என் தம்பி ஹெல்ப் பண்ண, அவனும் நம்ம லைன் தான். இப்போ கூட சாது தான். ஒரு சர்வெண்ட்டை வச்சு ஹெல்ப் பண்ணேன். இங்கே வந்து சேர்ந்துட்டேன்னா எனக்கு மனசுக்குள்ளே பூரா திருட்டுத்தனமாக செய்வோமே. பகவான் லைனுக்கு தானே கெட்டதுக்குள்ளே இவ்வளோ திருட்டுத்தனமாக அவங்களகிட்டலாம் இது என்ன ஜாமத்தில் எந்திரிச்சு திருட்டுத்தனம் செய்திருக்கிறோமே. இந்த அந்த ஜாதியில் பிறக்க போய் தானா சாதாரணங்க பிறந்தால் இந்த திருட்டு புத்தி இருக்காதே. நல்லதுக்கு திருட்டு செய்திருக்கிறோமேன்ட்டு மனசுலேயே உறுத்திக்கிட்டு இருந்தது. வந்தது அத்தனை ஓமந்து ரெடி கூட இருக்கிறார் அன்னைக்கு. வெளியே கீத்துக்கொட்டாலே தான் வந்ததும் ஆஃபீஸில் கேட்டேன், பகவான் எங்கே இருக்கிறாருன்ட்டு. இந்த கிணத்திட்ட போங்கம்மா அங்கே இருக்கிறாருன்னு போனேன். பகவான் தெரியலை. ஹோமம் தெரியுது, ஜோதி. எங்கேயோ ஹோமம் நடத்துகிறாங்க, அங்கே அனுப்பிட்டாங்களே அன்ட்டு அங்கேயே கிணத்திட்ட நேரே தெரியும். நின்றுக்கிட்டே இருந்தேன். 1 செகண்டில் தான் பகவான் தெரிஞ்சார் அதே இடத்துல. நமக்கு கண்ணு இவ்வளோ 22 இயர்ஸில் கண்ணம்மா போயிட்டு வெயில வந்தோம். அதுக்காவா கண்ணு மிஸ்டேக்? அப்பையும் அது அறியலே பாருங்க, கண்ணு மிஸ்டேக்னு வச்சுட்டேன். இல்லை ஜோதி தர்சனம் பெரு தெளிஞ்சிட்டு வந்து நின்றுட்டே இருந்தேன். உள்ளே அது இது ஆகுது எனக்கு தோணே. சரி, சொந்த இடத்துக்கு வந்தாச்சு, உட்காரலாமேன்னு சொன்னார் பகவான். ஆமாம், பெரு அப்பையும் அவ்வளோ எங்கேஜ் எங்கேயும் வரலையா புரியலை. உட்காந்தேன், முன்னாலே உட்காந்துக்கிட்டேன். பகவான் மெதுவாக பேசுகிறாரா ஒன்றும், ஆனால் ஒன்றும் கேட்கலை. வருகிட்டேன் இத்தனை ஜனக்கூட்டத்தில் என்ன கேட்குறது, என்ன இருக்குது இப்போ கூட, என்ன கேட்கலாம் என்ன பேசலாம் தெரியாது எனக்கு. அது பிறகு அப்படியே இருந்தேன். அது கொஞ்ச நாள் பிறகு தான் டெய்லி 3 நாள் அதே உருட்டிகிட்டு இருக்குது. பகவான் அவர் ஸ்டோர் சொல்கிறாரு, நம்ம எவ்வளோ அற்போம். ஓய், நான் கூட ஓமந்தூர் ரெண்டி இருக்கிறார். ஓய், நான் கூட வரும்போது அது அந்த பக்கத்தில் பெண் ஆண்களுக்கு அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு எவ்வளோ கஷ்டம். நான் வந்து யாராவது பார்த்துட்டாங்களா, ஸ்டேஷனுக்கு வந்துட்டார் அவர், யாராவது பார்த்து திருத்தனை தானே நானும் வந்தேன் அப்படின்னு பகவான் சொல்கிறார். அதிலேருந்து இப்போ கூட எந்த கவலையும் வரலை. உருத்துறது விட்டாச்சு. பகவானை பார்த்ததும் நைட்டில் கூட நான் முந்தி பிரதர்சனம் போவேன், இவங்கெல்லாம் கேலி செய்வாங்க, யார்கிட்டையும் சொல்லாமல் போயிடுவேன். பயங்கிறது இல்லை, இல்லாட்டி இங்கே தனியாக இருப்பேனா, பயம் இருந்தா. பயங்கிறது பகவான் இது செய்துட்டார். அப்படி தான் இதில் என்ன இருக்குது, நல்லதுக்கு அப்படி தான் திருட்டு தான் இருக்கணும். இவங்க இல்லை ரொம்ப கட்டுப்பாடு அமுந்துரும். எனக்கும் தெரியும், பகவான் பிஎஸ் குமார் சாமராஜால எனக்கு ஃப்ரெண்டு தெரியும் அவங்கள பற்றி. ஆனால் நான் அப்படி நானே வரும்போது அப்போ 16 வயசு தான். இது வேறு பொண்ணு திட்டுத்தனம் தான் நான் செய்யணும், இதில் என்ன குற்றம் சொன்னார். இப்போ ஃபஸ்ட்டு மலை பிரதர்சனம் போனேன். முனகால் ராமஸ் இவர் நிறைய கிளடு, 80 வயசு 2 பேர் போனாங்க. நான் கேட்கலை பகவான்கிட்டேன், நம்ம நடக்க தெரியாதே, எல்லோரும் போகிறாங்க, நம்ம எதுக்கு மலை சுத்தாமல் இருக்கிறோம் வந்துட்டு. மனசுலேயே யார் கூட்டிகிட்டு போவாங்க கூட்டிகிட்டு போவாங்க நினச்சிட்டு இருந்தேன், சொல்லவே இல்லை. ஓய், இந்த அந்த பொண்ணு மனசுத்தான் இஷ்டப்படுது, கூட்டிகிட்டு போகிறியா முடியுமான்னு சொன்னார். ஐயோ பகவான் சொன்னால் சரின்னு சொல்லுவாங்களே. ஐயோ பகவான், நான் தயாராக இருக்கிறேன், ஆனால் மெதுவாக தான் வரும்.
அவருக்கு எப்படி தெரியும்? சரி நீங்கள் இவங்க நம்ம பக்கம் ஆள் தான், போயிட்டு வராங்களா கேட்டார். சரி பகவான் போய் நமஸ்காரம் பண்ணி போயிட்டு வந்துடுங்க. அவ்வளோ 6 மணி நேரம் ஆனது. அதையண்ணாமலே உட்காந்தேன், நீங்கள் போயிடுங்க, நீங்கள் ரெண்டு பேரும் நான் மலையை சுற்றியே பகவான்கிட்ட வந்துடுவேன், மலையை பார்த்துக்கிட்டே வந்துடலாம்ல, வழி தெரியாட்டாலும். ஐயா பகவான் எவ்வளோ டோஸ் கொடுப்பாருமா, பகவான் அனுப்புனார் உங்களை கூட்டிகிட்டு போய், இருக்கவே தேவையில்லை, நாளைக்கு வந்தாலும் நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டார். நாளைக்கு நீங்கள் வந்தாலும் கூட்டிகிட்டு போய் விட்டுடுவேன் சொன்னார். பிறகு போனேன். அது இவ்வளோ எல்லோரும் 4 மணி நேரம், 3 மணி நேரம், இன்னும் 6, 6.5 மணி நேரம் இவங்களுக்கு வேறே ட்ரபிள் கொடுத்துட்டு, இந்த யங் ஏஜில் நம்ம இப்படி பிறந்திருக்கிறோமேன்ட்டு துக்கத்தில் பகவான் நமஸ்காரம் தூரத்தில் பண்ணி உட்காந்துக்கிட்டேன். அது வேறு கவலை வந்தது, இவ்வளோ டைம் வேஸ்ட் ஆக்கிட்டோமேன்ட்டு, நடக்க முடியலையே அதுன்ட்டு. அவர் கதை சொல்கிறார். பிறகு நெட்டோட மகாராணி 9 மாதம் கர்ப்பஸ்திரி, பெரிய குடம் தண்ணி எடுத்துட்டு நடக்க முடியாதுல்ல அவளுக்கு. அதுபோல தான் பிரதட்சணம் சாஸ்திரமே, அது இவங்க செய்தாங்க அதை பற்றி நினைக்காதுங்க, இனிமேல் நீங்கள் தான் அதிகமாக சீக்கிரம் வந்துடுவேங்க சொன்னார். அது அவரே நான் ஒரு நாளாவது பேசலை, ஏதாவது க்வெஸ்டின் கேட்கலன்னு ஆன்சர் சொல்லிக்கிட்டு இருப்பார். சில சமயம் மனசுக்குள்ளேயே தெரிஞ்சிடும். பிறகு உபவாசம் இருந்தேன். அந்த சின்ன வயசுல என்ன 1 மாதத்துக்கு 15 நாள் இருந்துடுவேன். அது திரும்பி போயிடுவீங்களா? இல்லை உபவாசம், இது உபவாசம் போகல, ஊருக்கே போகல, இங்கே தான். அது பகவான் சொன்னார், நீங்கள் சாப்பிட ஒரு நைட்டு அங்கே கூட இருந்துக்கிட்டே. நான் சின்ன சாமிகிட்ட கேட்டுட்டு எனக்கு 7.5 மணிக்கு 8 மணிக்கு அங்கே இருப்பேன்னா இது சரின்னு சொல்லிட்டார். ஒரு நாள் 2 நாள் நீங்கள் சாப்பிட வரல, சும்மா இருந்தேன். நான்லாம் உபவாசமாக இருக்கிறேன், உபவாசத்தில் அர்த்தமே இல்லை, தேவையில்லை. லைட்டு ஃபுட்டு சாத்வீக ஃபுட்டு தான் சாப்பிட்றேன், இவ்வளோ பட்டினி இருக்கக்கூடாது, வந்து சாப்பிடுங்க சொன்ன. அதுலேருந்து உபவாசம் இப்போ இது இருந்தாலும் இருக்க ஏதோ ஒன்று ஃபெயில் ஆகிடுது, யாரோ ஏதோ வற்புறுத்தி இன்னும் இருந்ததில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக ஒருன்னா கொஞ்சம் லேட்டு எங்கேயோ இருந்துக்கிட்டேன். இல்லை எல்லாரும் உட்காந்துக்கிட்டேன், பிராமன் நான் பிராமன் எனக்கு தெரியாதுலாப்பே. இது தனித்தனியாக ஸ்க்ரீன் வச்சுக்கிட்டு அங்கே போனால் அங்கே பிராமன் இங்கே உட்காந்துக்க இல்லை, பார்த்தாங்க இல்லை இங்கேயும் உட்காந்துக்கோங்க, நம்மகிட்டெல்லாம் வெக்கம் தேவையில்லை. நோய் இலை போடுன்னா பகவான் பக்கத்தில் உட்கார வச்சார், எனக்கு வெக்கம்னு சொல்ல முடியல சாப்பிட்றதுக்கு. வெறும் இது எல்லாம் போடு வெக்கப்படுது, அது இங்கே பிராமணால் அது சொல்கிறாருன்னா அவர் நம்ம எல்லாம் அதில் இல்லை பாருங்க. எனக்கு அப்போயே கூட அவ்வளோ அர்த்தம் புரியலை, பகவான் இவ்வளோ இது சொல்கிறான்னு. அதுக்கு பிறகு தான் எல்லாம் கிட்டது பயப்படும் பகவான் சொல்லி தான் சின்னசாமி காவல் காலம் விட்டார். முருகன் இப்போ கணேச பில்டிங் இருக்குது, அப்போ முருகனார் இருந்துட்டு எங்கேயோ போயிட்டார் 5-6 மாதம். அது கொடுத்தாங்க சின்னசாமி. யாராவது துணைக்கு ஆளுகிறதுல வேண்டாம், எனக்கு துணைக்கு வேண்டாம், நான் பூட்டிட்டு எனக்கு பயங்கிறது இல்லை, நான் உள்ளே பூட்டிட்டு படுப்பேன். பகவான் சொல்கிறாரு, சின்ன பொண்ணு ரெம்பே பயந்தான் கொல்லி, அவங்களுக்கு தெரியாமல் வராண்டாவில் யாரையாவது விடுடா பாவம் அப்படின்னு சொல்லி டெய்லி அங்கே தான் பகவான் பகவான் பிரசாதம் அவங்களோட தான். சமையல் ஒன்றும் தெரியாதேப்பே, இப்போ தான் கத்திக்கிட்டேன். அது 2-3 அவரே சொன்னார், நான் ஒன்றுமே கேட்கல ஒன்றும் செய்யலை, அவர் தான் பகவான். நீங்கள் ஹால்லேயே நிறைய தர போய் ஹால்லேயே உட்காந்துருப்பீங்க இல்லையா, பகவான் இருக்கும்போது பகவான் எப்படி உட்காந்துருப்பார், அவரோட பார்வையை பற்றி சொல்லுங்க. உலகத்தை ஒரே நேரம் பார்ப்பாங்களே அந்த பார்வை, என்னை பார்க்குறான்னு நீங்கள் ஒன்று உங்களை பார்க்குறேன் அப்படி எல்லாம் பார்வையா, அது அப்படியே பார்வையிலேயே ஞானம் ஆகிட்டா தியானம் தேவையில்லை, பார்வையிலே தான் ஃபஸ்ட்டு இருக்கிறது. பார்த்துக்கிட்டே இருப்பார், நிர்வலசமாதி ஆகிடுது. ஒரு தடவை 2 நேரம் எனக்கு கூட கண்ணீர் வந்துட்டே இருந்தேன், பகவான் ஒன்றுமே இல்லையே சொன்ன. பேப்பரு லெட்டர் வந்தது 1 செகண்டில் இப்படி, நம்ம எல்லாம் அந்த சமாதி இருந்தோ தெரியாமல்
மாயாஜாலம் போல பகவான் போல உலகத்தில் யார் சிவா விஷ்ணுகிட்ட இருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன் அது பார்வை தான் இது அப்படியே சுட்டது போல. பெற ஒரு ஒரு அரிஜன் அரிஜன்னு நல்லவாசியை தேனெடுத்துட்டு வந்தா அவளுக்கு கலையத்திலே தானே எடுத்துகிட்டு வர்றா. கலையத்தில் 25 வருஷமாக எடுத்து வச்சு எடுத்து வச்சு எடுத்து வச்சு ஃபெயிலானாலாம் ஒரு தடவை எடுத்துகிட்டு வந்துட்டா. கலையத்தில் அவள் துணி கட்டி ஒரு கயிறு கட்டி விடுத்துக்கிட்டு துணி ஒன்று 25 வருஷம் மலைவாசி அந்த இங்கே இங்கே பக்கத்தில் ஏழமலை என்னமோ இருக்குதான். 25 வருஷம் கண்ணா உன்னை பார்க்க கொடுத்து வச்சது எங்கே இருக்கிற எங்கே கண்ணு கூட நல்லா தெரியல. ஏ பாட்டி இங்கே இருக்கிறேன் பாத்திக்கோ. அவகிட்ட என்ன சகஜமாக பிற இது பிரசாதம் வச்சேன் வெங்கட்ரத்னம் இருந்தார் எடுத்து வையி அவங்க சாப்பிட மாட்டாங்க என்கிட்ட நம்ம சாப்பிட்டுருவோம் என்ன நீங்கள் சாப்பிடுவீங்களா என்று கேட்டார். ஆமான்னு சொன்ன நம்ம சாப்பிட்டுருவோம் அவங்க அவள் தொட மாட்டாங்க. அவ்வளோ சுற்று காட்டி விட்டிருக்கிறாரு இவங்களுக்கு அது அறிவு வந்தால் தானே நல்லா நல்லா காட்டி விட்டிருக்கிறாரு. உபதேசம் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம் அவர் போல உபதேசம் உலகத்தில் யார் இல்லை. அதை எடுத்து வச்சுட்டாங்க அந்த பாட்டிக்கு. அப்போ ஓமுந்து ரெட்டியார் கூட இருக்கிறார். பாவம் இந்த பாட்டு துணி இல்லை பசியோடு வந்திருக்குது யாராவது செய்வாங்களோ என்னவோ தெரியலையேடா கேட்டார். ஆர்டரே கொடுக்குறதில்லை பகவான் இல்லை பகவான் ஓமுந்து ரெட்டியார் எந்திரிச்சிட்டார். இல்லை பகவான் வா பாட்டி நீ சாப்பிட்டு இல்லை இல்லை பகவான்கிட்ட நான் ஒன்றும் கொடுக்கல நான் வாங்கவா. இல்லை பாட்டி பகவான் எல்லாம் நிறைய இருக்குது வற்புறுத்தி சாப்பிட வச்சு ஒரு துணி யாரை முந்திரி அனுப்பி ஒரு போடை வாங்கிட்டு வந்துட்டார். எல்லாம் பஸ்ஸுக்கு இதில் நடந்து வந்தாளா அவ்வளோ தூரத்தில் பஸ் ஏற்றி யாராவது பஸ் ஏற்றி அனுப்பிட்டா நல்ல இந்த பாட்டியை செய்வாங்களோ என்னவோன்னு கேட்டார். அது வேறே இல்லை பகவான் நான் இது இது செய்கிறேன் உங்கள் கிருபையினால் எல்லாம் செய்ய முடியும்ன்ட்டு அந்த பாட்டி உடனே சாப்பிட்டுட்டு கண்ணில் ஒத்திட்டு ஒத்திட்டு அவர் அப்படி அப்படி இப்படி அது வேறு யாராவது தொடாத ஜாதி வந்துட்டா நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. இவங்க அது அது நேரே பார்த்தாங்கள அதாவது கொஞ்சம் பின்பற்றக்கூடாது இவங்க கொஞ்சம் கூட பின்பற்றலையே. பிற சின்னசாமி வந்து சின்னசாமி வந்த தூரத்துலேயே இருந்து அவ்வளோ பயம் பாரு அது குற்றம் இருக்க போய் தான் நான் அவ்வளோ நடங்கிட்டு வரான். ஃப்ரீயாக வர முடியாது நம்ம கூட அப்படி செய்தால் ஃப்ரீயாக இருக்க முடியாதுன்னு சொல்லுவார் அவரே. அவ்வளோ நடுங்கிட்டு வருவார் பகவான்கிட்ட ஏதாவது சொல்ல. பேப்பர் படிக்கிறது சரீரத்துக்கு மனசுக்கு அவருக்கு டச்சே இல்லை. அது விஷயம் தெரிஞ்சவங்க தெரிஞ்சிடலாம் அவர் இருக்கு பார்வையிலையும் அவர் இருக்கிறது இது. பிறகு எந்திரிக்கும்போது இந்த முழங்காலுக்கு பாருங்க அதுக்கு ஏதோ வந்துட்டதான் இந்த தைலம் தேய்ச்சாதான் நடக்க முடியும் எந்திரிச்சு சொல்கிறார் பகவான். ஆ ஒரு தைலம் இருக்குது அவரே சும்மா மற்றவங்கள தேய்ச்சி விட மாட்டேங்கிறாரே. ஓ எனக்கு கை வச்சிருக்குது கை கொடுத்துருக்குறாரு என்ட்டு அவரே மெதுவாக தேய்ச்சிட்டு வந்து வெளியே போயிட்டு ஒரு நேரத்துக்கு அந்த லைன் போவார். இவங்க அசிங்கமாக வச்சுருப்பாங்கன்ட்டு செக்கிங்கில் பெரிய ஆஃபீஸர் நல்லா எந்தெந்த காவா எந்த பக்கத்தில் பாத்ரூம் போகிறான்னு தெரியாது அதுதான் க்ளீனாக வச்சுருப்பாங்க அவ்வளோ பார்க்குறாரு அவர். மனுஷு அற்றவர் பாருங்க இவ்வளோ வேலை செய்திருக்கிறாங்கன்னா நம்ம மனசு வேலை வச்சுக்கிட்டு விதவிதமாக போகுது மனசு. பகவான் காலமான போது நீங்கள் எங்கே இருந்தீங்க? ராஜபாளையத்தில் அங்கே ஜோதி தரிசனம் காட்டினார். உட்காந்துக்கிட்டே இருந்தால் அதே நேரத்துக்கு அப்படியே ப்ளூ கலராக என்ன அழகாக மேலே போனது. அப்பயே டவுட் ஆகிட்டு 5 நாள் நான் உபவாசம் இருந்தேன். இருக்கிற வரைக்கும் இன்னும் பகவான் இல்லை நம்ம சரீரம் வச்சிருக்கக்கூடாது. அப்போ தான் நிறைய தரிசனம் கொடுத்தாரு. மலைக்கு உள்ளே ஒரு குகை போல் இருக்குது போனேன். முனி ரிஷிகளும் ஹோமம் செய்கிறாங்க என்னென்ன தபஸ் செய்கிறாங்க. பகவான் இந்த ஈச்சி சேரில் உட்காருவார் இப்படி உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஐயா பகவான் நீங்கள் இல்லைன்னு நீ தான் இல்லை இல்லைன்ட்டு எதுக்காக நீ அலறது இருக்கும்போதே இல்லைன்னு சொல்கிறியே
இருக்கிற பொருளே பார்க்க முடியலையே எனக்கு சார், தெரியலை பகவான் எனக்கு, நீங்கள் இல்லைன்னு வச்சுக்கிட்டேன். என்ன பிரசாதம் ஒருத்தர் முனிவர் எடுத்துகிட்டு வந்தார், பகவான் கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த இந்த பொண்ணுக்கும் கொஞ்சம் பிரசாதம் கொடுங்க. அவங்க கொடு பகவானே கொடுத்துட்டார். அவர் முதல் எடுத்தது அது, பிறகு உபவாசம் இல்லையா தெரியலையா சாப்பிட்டேன். அஞ்சு நாள் அந்த வாசனை இல்லை. எப்படி நிஜம் நிஜம் நினைக்கிறதா பொய் நினைக்கிறதா? ஓ சொப்பனத்திலே தான், சொப்பனும் தெரியல வந்தீங்க. அங்கேருந்து பிரசாதம் சாப்பிட்டேன்னா பகவான் கொடுத்தது. அதுக்கு பிறகு கவலையே இல்லை. பகவான் இருக்கும்போதே நம்ம சும்மா அனாவசியமாக இது செய்கிறோம், துக்கப்படுறோம். வந்துட்டு பிரசாதம் சாப்பிட்டேன்னா காலையில் எந்திரிச்சேன், வீடெல்லாம் வாசன், நீ என்ன சாப்பிட்டேக்கா என்ன சாப்பிட்டேக்கா என் தம்பி கேட்குறான். ஏதாவது புலவர் இருக்குதா? அந்த வாசனை உலகத்தில் இருக்காது. சத்தி காலையில் காஃபி எல்லாம் சாப்பிட்டுட்டேன். அவங்க கூட ரெண்டு பேரும் என் தங்கே தம்பி கூட நாங்களும் உபாசம் இருந்துடுறோம். நீங்கள் இருக்கும்போது நாங்கள் எதுக்கு சாப்பிட்டுட்டு இருப்பானே? எல்லோரும் மூணு பேரே சாகலாம், பாடி போனால் போகுது. அவன் இருந்துட்டா பகவான் அது தரிசனம் கொடுத்தார். என்ன அழகான இது, குளம் இருக்குது, காமதேன் இருக்குது. பகவான் இங்கே உட்கார்ந்தது போல் எல்லோரும் சேவை செய்கிறாங்க பகவானுக்கு. வந்து வந்து முனி ரிஷி தான் மண், நம்ம மனுஷர் இல்லை. அவ்வளோ தேஜஸோட சிவ நாட்டம் இருக்கிறாங்க. பிரசாதம் கொடுத்தாங்க. அஞ்சு நாள் வாசனையே போகலையே, அது எப்படி சொப்போன்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு சூட்சுமத்தில் இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதோ நடக்குது ஆத்மா, அவ்வளோ அப்போ தான் அதிலிருந்து துக்கம் இல்லை. எது இருந்தாலும் பகவான் இருக்கிறாரு, எங்கேயும் இருக்கிறாருல பகவான். இப்போ உங்களெல்லாம் யாரை கூட்டிட்டோம் நம்மளெல்லாம் வரவங்களா? நம்மளெல்லாம் இங்கே வரவோன்னு நினைப்போம் நினைச்சோம். ஒன்றும் சொல்ல முடியாது. பாருங்க எப்படி நமக்கு, நம்ம எப்படி கூட்டிட்டு வந்தாலும் இங்கே வச்சிருக்கிறார் தெரியல. நம்ம ஒன்றும் நல்லது பண்ணுறத நமக்கு ஞாபகம் இல்லை. அப்படி நம்மளை பிடிச்சி இங்கே வச்சிருக்காரு. நல்லது எதாவது பண்ணினாக்க நமக்கு ஏதாவது நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம நம்ம ஒன்றும் நல்லது பண்ணதான் எனக்கு ஒன்றும் ஞாபகமே கிடையாது. நல்லது பண்ணலை, கெட்டது பண்ணலை நம்ம. ஆனால் என் லைஃப்பில் கெட்டதே பண்ணலை. கெட்டது தெரியாத நமக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியுது. அவங்க தெரிஞ்சு செய்யலை, தெரியல, வேற ஒன்றும் இல்லை. Just start shooting. That's right. இப்ப சாப்பாட்டுக்கு என்ன சாப்பிட்டுருக்கீங்க? போலாம். சரி வரதா? காலை முறை ராத்திரிக்கு பால் மட்டன் சாதம் ஒரு ஆள் வச்சுருக்கேன். சரி சரி. அப்போ என்ன 4 மணிக்கு ஒரு வந்துட்டு போயிருக்கா, பால் காய்ச்சி கொண்டு வந்து சொல்லிட்டு போயிருக்கா. நம்ம ஐயாரங்க பகவானும் ஏற்பாடு பண்ணி நமக்கு எனக்கு என்ன செய்ய மூலியமா மனுஷ கொடுத்து அவருதான் கவனிச்சுட்டு வர்றாரு. எல்லாமே கவனிக்கிறார். பாட்டி நீ முதல்ல நீங்கள் சின்ன வயசில் வந்து பகவான் எப்போ நீங்கள் வந்து பகவானை பற்றி எப்படி நீங்கள் கேள்விப்பட்டேன்? நான் வந்து இது கேள்விப்பட்டு தான் என்னத்துக்கு வந்தோம் அப்போ இங்கே உங்களை இதுக்கு வந்தோம். பகவானை பார்த்துட்டு பகவான் நான் இங்கே இருக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு, இங்கே இருக்கிற இருக்கிறவங்களுக்கு இதுவான்னு சொல்றதுல பொருள் போகணும்னு சொல்றதுல பிரார்த்தனை எப்படி எவ்வளோ நடக்கும் போ அப்படின்ட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கேன். சரி போய் உக்கார் அப்படி தலையா பிடிச்சி சரி போய் உக்கார் அப்படின்னு. அதுலேருந்து நான் பகவானை மனசு அடைக்கின்ற காலம் தெளிக்கிறேன். அதான் இருக்கிறதுன்னு சொல்றதுல போறதுன்னு சொல்றதுல உபதேசம் உபதேசமா பெரிய பாட்டுக்கு நம்பிக்கை வாங்கிட்டு போறதுக்கு பெரிய பாட்டுக்கு நம்பிக்கை வாங்கிட்டு போறதுக்கு சரி உக்காரு அப்படி பண்ணு. அதில் அங்கே காய்கறி பண்ணிட்டு இருந்தேன், வர போய் காய்கறி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அங்கேயே அங்கே இருந்தேன். என்னமோ எல்லாம் இப்போ 82 வயசு 85 வயசு என்ன பகவானை பற்றி ஏதாவது சொல்லுங்க. பகவான் எந்த மாதிரி என்ன மாதிரி ஆள் பகவான் சொல்லுங்க. பகவான் யாரு, எந்த மாதிரி ஆள் பகவான் யாரு? இந்த பேசுவோம் பாட்டி. பாட்டி
பகவானுடைய பார்வையை பற்றி சொல்லுங்க. நீங்கள் தான் ஹாலில் நிறைய தடவை பார்த்துருப்பல பகவானை, சோஃபாவில் தான் உட்காந்துருப்பார் பகவான், சோஃபாவில் தான் உட்காந்துருப்பார். எப்படி உட்காந்துருப்பார் சொல்லுங்க, ஜம் ஜம் உட்காந்துருப்பார். பின்ன கையில் கிட்ட இருக்கிற கம்பு கொடுத்தா வெளியே போயிட்டு வந்து மறுபடியும் சாஞ்சி உட்காந்துருக்கேன். காலை புடி மடக்கி வச்சு என்னட்டா மாரசாமி முதல் நான் வர காட்டு மாரசாமி இருந்தார். அப்புறம் ரெண்டு மாரசாமி ரங்கசாமி ரெண்டு பேர் இருந்தாங்க, மாட்டி மாட்டி இருந்தாங்க. அப்புறம் கிருஷ்ணசாமி சச்சியானந்தம் இருந்தார், அவர் கையெல்லாம் ஆகிட்டார் சச்சியானந்தம் மலையாளி. அது பெல்லகரில் உரமாக அவர் வச்சுருக்காங்க. இதுதான் கூட எட்டு பேசுறது கிருஷ்ணசாமி தான். ஆனால் பகவானும் அதுக்கெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் பொறுத்துன்னு இருக்கும். ஆமாம், கொடு கொடு பேசுகிற பார்க்குற என்ன நினைக்க மாட்டா, கொடு கொடு பேசுகிறே பார்க்குற என்ன நினைக்க மாட்டா, அப்படி தான் தெரியுது. வேறு சொல்லுவாரு இருக்கால இருந்து சொல்கிறது போகிறவாள் போகணும்னு சொல்கிறது, அவள் புறாட்டம் எப்படி எப்படி நடக்கும். இங்கே இப்போ நின்றுட்டு இருக்கேன், சரி போய் உட்காரு போ. சரி போய் உட்காரு. என்னமோ எல்லாம் பூஜை பூச்சி இப்போ நான் இருக்கிட்ட மாதிரியா இருக்கு. அப்போ அப்பா இது இடம் ஓங்கி உழுவுறதுன்னு வச்சுங்க. எது நம்ம ஆசிரியர்னு சொல்கிறேன், ஓங்கி உழுவுறதுன்னு வச்சுக்கோங்க. இருக்க 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 ஓங்கிட்டு பகவானுக்கு சக்தி இருக்க 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 ஓங்கும் அருணாச்சலம் என்று அறி. காட்டு ஓரம் போச்சான், அங்கே ஒரு பறித்து புல் பாட்டுட்டு வாட அவள்கள் மகன் இங்கே போயிட்டானா, வாடா மகனே வாடா மகனே அப்படின்னு கிட்ட வந்து பாட்டுட்டு முன்னாட்டு எனக்கு ஒரு புல் இருந்தோம் இங்கே போயிட்டான் ஜாமின்னு சொல்லிட்டு வந்துடலாம். முள் பொறுக்கு முள் பொறுக்கின்னு கால் முள் தடிச்சிருச்சான் பகவானுக்கு. அவள் வந்து என்ன ஆச்சு, இந்த பாடையில் வைக்க சிவான ஒரு தவறு இருக்கக்கூடாதா அப்படின்னா போ. இங்கே இருக்கிற கிருஷ்ணன் யாரை கிட்ட கிடைக்கு அப்படியே சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க. நாங்காரத்தை படையில் வைக்க சொன்னேன், சிவான் இருக்க சொன்னேன், உபரோசம் பண்ணினேன். ஆங்காரத்தை பாடையில் வைக்க சிவான் ஒரு தவறு ஆங்காரத்தை பாடையில் வைக்க சொன்னா சிவான் இருக்க சொன்னா சிவான் உபதேசம் பண்ணேன் உபதேசம் பண்ணேன் அப்படின்னா. இது எங்கள் அப்பா மறந்துட்டாரு. எங்கே மறைஞ்சிட்டார்? இங்கே தான் உங்கள் அதான் உங்களோட ஹிருதயத்தில் இருக்காரே. அது மட்டும் இல்லை, ராமோ பகவான் இப்படி சொல்லு அப்படி சொல்லு இப்படி சொல்லு அப்படி சொல்லுன்னு யாரும் நினைக்க மாட்டேன். பகவான் முள்ளத்தில் எப்போ போட்டாலும் சொல்லிகிட்டே இருக்குது ராகும் போகலும் கூடாது நினச்சிட்டு படுத்துட்டு இருந்தேன். என்ன நீங்கள் வந்துட்டேக்கவா, நம்ம சண்டை போடுவோல யாரு
கோலம் போட்டுக்க மாட்டேன், நடக்கணும் விசேஷ நாளில் நான் தான் கோலம் போட்டு வருவேன். சரி, பகவான் பட்டுன்ட்டுக்கு வெளியே போயிட்டு ஒரு அடுக்கு மணி பகவான் பட்டுன்ட்டுக்கும் போட்டு வந்து கோலம் போடுவேன். சரி, பகவானுக்கு எழுந்து ரெண்டு மணிக்கு எழுந்து வேலைக்கு போக முடியல. ஆமாம், ரெண்டு மணிக்கு எழுந்து வேலைக்கு போகும். ஓய் மிதிக்கு அவள் கஷ்டப்பட்டு கோலம் மிதிக்காத போய் மிதிக்காத ஓய் என்ன நீ வந்துட்டே அண்ணம்மான் சண்டை போடுவோல அப்படின்னு சொல்லுவான். என்ன நீ வந்துட்டேன் சண்டை போடுவோல என்ன கருணை என்ன நீ வந்து என்ன மாதிரி சண்டை போடுவோல இருக்கிறவள் இருந்து சொல்றது போறவாள் போன்னு சொல்றது இல்லை. அவள் புறாடு எப்படி அப்படிதான் நடக்கு நடந்து வந்து எனக்கு புறாடு அம்மா காணி கரு எல்லாரும் அங்கிருந்து ஓடி ஆடுவேன். எங்கள் ஈசானத்துக்கிட்ட இருப்போம். நீங்கள் ஈசானில் இருந்தீங்களா? ஈசானத்துக்கிட்ட அங்கே ஒரு மரத்தில் இருந்தோம். இடங்களா இடம் இடம் இல்லை. ஓ சரி, ஒரு தின்ன மேலே பூ பூ கட்டி கோவிலுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். ம், பெரிய கோவிலுக்கு பூ கட்டி கோயிலும் கொடுத்துட்டு இருந்தோம். சரி, இங்கே வந்து பகவான் பாட்டுங்க சங்கி கையில் பூ கட்டி கொண்டு வந்துடுது. ஆசிரமத்தில் ஆசிரமத்தை கூட உக்காந்து கட்டுவேன். கட்டி வச்சுட்டு போகும்போது கோயிலுக்கு கொடுத்துட்டு ஈசானி மட்டும் தூரம் இருக்குது அங்கே போயிடும். ஒரு தின்னமலை குடிக்கிறேன், தட்டி கட்டி ஒரு திண்டியில் குடிக்கிறேன். அது ஒரு கட்டி கொடுத்துருந்தார். சாட்டுக்கு தர போயிட்டாரு. சாட்டுக்கு தெரியுமா உங்களுக்கு? நான் அவர் நான் வந்த போய் தானே வந்தார். அவர் இப்போ ஜன்னல் ஓரம்னா உட்காருவார். ஜன்னல் ஓரம் இந்த பக்கம் இது கட்டிக்கின்னு. ஆமாம், பெல்ட் கட்டி உட்காருவார். ஜன்னல் ஓரம்னா பகவான் ஒரு ஜன்னல் ஓரம் மரம் உட்காருவார். ரெண்ட முளைக்க இதுகிட்ட எல்லாம் போய் பொய்யன் பொய்யா போ எல்லாம் இருக்குது. பொய்யன் போகல எல்லாம் இருக்குது. பொய்யா போகல. அவனே அவனேன்ட்டு சிவனே சிவனேன்னு இருங்க அப்படின்னு. அவனே 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 சொல்லிட்டு சிவன் சிவனே சிவனேன்னு இரு அப்படின்னு யாருன்னா கேட்குற வாழ்க்கை. அவனே அவனேன்னு சொல்லிட்டு சிவனே சிவனேன்னு இருங்குமா? அவனே அவனே எல்லாம் அவன் செயல்னு. அவனே அவனேன்னு சொல்றதை விட சிவனே சிவனேன்னு சொல்லுங்க அப்படின்னு. அவனே அவனேன்னு சொல்றதை விட சிவனே சிவனேன்னு சிவனேன்னு என்ன கருணை என்ன இது. போகும்போது ஒரு பாரு பாட்டுட்டு போட்டு வெளியே போகும்போது சுற்றி போகும்போது போகும்போது ஹாலுக்குள்ள ஒரு பார்வை வெளியே ஒன்றுக்கு மூணு மணிக்கு போகும்போது சாப்பிட்டு வரும்போது ஒரு தடவை போயிட்டு வந்துடுவேன். அப்புறம் மூணு மணிக்கு ஒரு தடவை போவேன். சுற்றி பாட்டுட்டே போவோம். சுற்றி வர சுற்றி சுற்றி பாட்டுட்டு போய் அப்பாட ஒரு சமயத்துக்கு அப்பாடான்னு வந்து உட்காரும். அப்பாடான்னு சொல்லி உட்காரும். கையில் தடி வாங்கிக்குவேன். கையில் கோலும் போட்டே அது கூட போகிறவங்க வாங்கி வச்சுருவாங்க. இது காலை தடுப்பாங்க. காலை தடுப்பாங்க. காலை தடுப்பாங்க கிட்ட காலை தடுச்சுக்கிட்டு இது சாஞ்சி உட்காரும்போது அப்பாடா அப்படின்னு உட்காரும். என்ன காரணம் என்ன எங்கள் அப்பமா இருந்து எங்கேயும் மறக்கிற போட்டாலும் எங்கள் இருந்து இருந்துன்னு இருக்காது. இப்படி சொல்லி அப்படி சொல்லி பார்த்துக்கிட்டே நினச்சிட்டு படுத்துன்ட்டு இருக்கிறேன். அதை கொஞ்சம் எனக்கு நானாட்டிக்கு யார் அதை ஆசிரம் எனக்கு செலிப்ரேஷன் பண்ணுவேன். குளிருது இல்லை பாட்டி, கொஞ்சம் குளிருது இப்போ. ஆமா, பனிக்காலம். பகவான் பகவான் கூட வந்து கொஞ்சம் பனிக்காலத்துல மேல போர் போட்டுக்குமா? இப்ப மணி அடிப்பா போறோம். போயிட்டு வரோம். ஆமா, 11:15 ஆயிடுச்சு. இல்ல இல்ல
I told her. He is doing one-pointed sadhana. 3:30 he starts with Lalita Sahasranam and all those things. He completes right in the evening. He's doing. So she says, when does he have his food? She has a wonderful smile. I've got to make her laugh sometime. இப்போ பகவான் திருச்சுழி மதுரை திண்டுக்கல் எல்லா ஊருக்கும் போய் ஃபிலிம் எல்லாம் எடுத்தாச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. அப்புறம் அரையணி நல்லூர் கீழூர் திண்டுக்கல் போகலையே. திண்டுக்கல் அங்க ஸ்கூல்ல இருந்த படிச்சிருந்தார். மதுரையில் படிச்சிருக்காரு. அப்ப திருச்சுழியில் படிச்சார். திண்டுக்கல் ஸ்டடிட் திருச்சுழிச்சிருக்காரு. போயிட்டு வந்து உடம்பு சரி போயிடுத்து போனால் எல்லாரையும் அழுதா அழுமாட்டா செத்து போனா வீட்டில் ஐயோ போயிட்டாரே அழுதுக்கா பெரியம்மா இருமா எல்லாரும் திருச்சுழி வீட்டில் பெரிய வீடு பார்த்துருக்கேன். திருச்சுழி வீட்டை கல்கோட்டையான வீடு வீடு கொல்லையெல்லாம் கல்கட்டலந்தான். என்ன அது அழுகிறா எல்லாரும் அப்பா வீட்டில் முடிச்சுன்னு உசுரோடு இருக்கா இருந்து அழுகிறா எல்லாம் எந்தக்கு அழுகிறா அப்படின்னு சொல்லிட்டு செதுவும் நிறைய இருக்கிறவாருந்து பார்த்தாராம். எப்படி சாகரம் என்னடா இருக்குன்னு சரீரம் பூரா இருக்கு இல்லையா மூச்சு போனதான் அவருக்கு தெரியல அந்த அப்படியா சரின்ட்டு அப்படி விசாரம் வந்தாராம். அப்புறம் அப்படி இருந்து அப்புறம் அந்த பத்து பதினஞ்சுனா அப்படியே பெரிய பாவத்துக்கு வந்தார் மதுரைக்கு சித்தப்பாவத்துக்கு. அங்கே படிச்சுட்டு வந்தார் பள்ளிக்கூடத்தில் படிச்சுருக்கவும் அது ஒரு நாள் ஆத்தங்கரையில் விளையாட போனார். அப்புறம் ஒரு நாள் வந்து ஆற்றுல உட்காந்துருந்தா இருந்து கோவிலுக்கு போனார். ஒரு நாளைக்கு 63 இருக்கார் ஒரு கோவிலில். 63 சேர்த்தும் போது பகவானே எனக்கு 64 சேர்த்துக்கோன்னாராம். சரிட்டு அப்படின்னு சொல்கிறதே ஒரு சாது ஓட்டம் வந்து டேபி திருச்சுழி போ திருப்பதி திருவண்ணாமலை போகலையா அப்படின்னு கேட்டாரான். ஆ திருவண்ணாமலைன்னு அது எங்கே இருக்குது அப்படின்னாரு அவர். அடே நீ பூகோளத்தில் படிக்கலையா திருவண்ணாமலை அதுதான் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரம் அருணாச்சலம் போகலையா அப்படியா அருணாச்சலம்னு அவர் சொன்னது காதல் தான் வச்சில் வந்து அருணாச்சலம் நடத்தினாலும் கண்ணு கொண்டு உட்காந்துட்டேன். அப்படியே 5 உட்காந்துருக்கார். அவர் அண்ணா இருந்திருக்கார். என்னடா முட்டா போயில வலுக்கூட போகிற பையனை என்ன சொன்னாலும் கணம் கொண்டு சாமியாரை போப்பியானே அப்படின்னு வச்சிருக்கார். வந்து அந்த மாதிரி சம்பளம் கொடுத்துருக்கு 5 கையில் வச்சு இப்போ சம்பளம் கொடுத்து போய் ஒழுங்காக படியில் அப்போ நான் அடிச்சு கொண்டு போய் இருக்கிற அண்ணா அவள் அண்ணா. அப்புறம் அந்த சம்பளத்தை பானத்தை வாங்கி 2 கையில் இன்னொரு காயத்தில் சுற்றி வச்சுட்டு நான் எங்கள் அப்பா வண்ட போகிறேன் என்னை தேடாதுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அங்கே வந்து ரயிலுக்கு வந்திருக்கார். அன்றைக்கி ரயிலுங்க லேட்டாக வந்துதான். இந்த 3 கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கார். டிக்கெட் திருச்சுழின்னு திருவண்ணாமலைன்னு வாங்குறதுக்கு திருக்கோவிலூர்னு வாங்கிட்டார். அந்த டிக்கெட்டை கையில் வச்சுட்டு ரயில் ஏறி கொண்டு கண்ணம் கொண்டு தியானம் கொண்டு கொண்டு ஒரு துணுக்க சாது. என்னடா இது பார்த்தா சின்ன பையனாக இருக்கான் பதினஞ்சு இது இடமா என்ன கண்ணை முடிண்டே உட்காந்துருக்கானே இது வேறவன். அடே வேறா நீ எங்கே போகிறேன்? நான் திருவண்ணாமலை போகிறேன். எங்கே உங்கள் டிக்கெட்டு பார்ப்போம். டிக்கெட்டை கொடுத்துருக்காரு. என்னடா திருக்கோவிலூர்னு எழுதியிருக்கு நீ திருவண்ணாமலை போகிறேங்கிற. அப்புறம் 20 போகணுமே அங்கே போனால் அங்கே அடித்து கொண்டு போகிறேன் திருக்கோவிலூர் இறங்கிக்கும் அப்படின்னு இருக்காரு. விழுப்புரம் விழுப்புரம் திருக்கோவிலூர் 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 தான் டிக்கெட் வாங்கிக்கிறார். சரின்னு அந்த சாது செலவும் சுருக்க சாது செலவும் கண்ணை மட்டும் கண்டு கையில் வச்சுட்டு திருக்கோவிலூர் வந்து இறங்கினார். அந்த ஆத்தங்கரைக்கு நடுவில் இந்த திருக்கோவிலூருக்கும் இந்த டவுனுக்கும் ஒரு நடுவில் பெரிய கோவில் திருப்பி பார்த்து இல்லையா நீ. அந்த கோவிலில் போய் திருநெல்லை உட்காந்துருக்கார். அந்த மேடகாரன் வந்து அப்படியே பார்த்தா சின்ன பையனாக இருக்கா என்னடா கண்ணை முடிண்டே உட்காந்து கிடக்குறான். டே யார் அப்படி யாரும் பேசலை ஒன்று. அப்புறம் குருக்கள்கிட்ட போய் யாரோ ஒரு பீன்றான் சாயந்தரம் ஆச்சு சாத்த கொடுங்க அந்த பையனுக்கு வேலைக்காரன் சொல்லியிருக்கான். போடா எவன் தள்ளி சாத்த கொடுக்க சாத்து கொடுக்க பிராண்ட் வாங்குறேன் போ சாதம் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டான். இந்த பட்ட குருக்கள் என்ன கொடுக்க வேண்டிய சாத்த கொடுக்க ஐயா என்ன கொடுப்பாளே இல்லையோ அதை கொடுங்க அதை கொண்டு போய் வச்சுருக்காரு. சாப்பிட வேலை கண்ணை முடிச்சா தானே வெடிஞ்சது வர்றது கோகுலட்சுமி
கிருஷ்ணபுரம் இந்த ஆத்தங்கரை தாண்டி டவுனுக்கு வந்தார். வரவும் ஒரு ஆத்துக்குள்ளே போனேன். அந்த அம்மா உள்ள எங்கேயோ போயிட்டானா? என்னடா பா, நாலு முழுமையாக நீ வந்திருக்கியா? ஏதாவது ரவன் எந்திரா அவனுக்கு நாலு முழுமையானி கோகுலாஷ்டமி வந்திருக்கியா? பாட்டி ரொம்ப பசிக்கிறது, முடிச்சு சாதம் போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த பாட்டி தொழில் தயிர் விட்டு சாதம் வச்சு போட்டிருக்காரு. அப்புறம் அந்த இன்னைக்கு ஒரு நாளைக்கு துண்டுனியா கையில் திருவண்ணாமலை வந்து சேரணுங்க. நீ இருங்க, பட்சமெல்லாம் படிக்கணும், இது கோகுலாஷ் கிருஷ்ணபுரப்பு அப்படின்னு சொல்லி இருந்துருக்காரு. வாத்தில் சாயந்தரம் படிக்க எங்களை முறுக்கு இப்படி கட்டி கொடுத்து கொடுத்துருக்கேன். இதுக்கு போகிறதுக்கு செலவு பண்ணுமே என்ன பண்ணுறது? தலையில் எம்பிட்டு குடுமிருக்கும், சக்க சவேர்னு எம்பிட்டு குடுமிருந்தார். காதில் ஒரு சிகப்பு கடுக்குன்னு கொடுந்தார். அந்த கடுக்கனை கழட்டி கொடுத்து இந்த சின்ன நாலுரூவா கொடுங்க, வந்துடுவா, நான் நாலு நாளில் வந்து திருப்பிட்டு வரேன் அப்படின்னு இருக்காரு. சரி, அது பாட்டி நாலு நாலு அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்து கடுக்குன்னு வாங்கி வச்சுருக்கா. அஞ்சு ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு சார் டிக்கெட்டு திருக்கோவிலுக்கும் திருவண்ணாமலைக்கும் அப்போ ரயில். அந்த டிக்கெட் எடுத்துட்டு வந்தார். வரவும் நேராக கோவிலுக்குள்ளே போனார். அப்போ அவன் வந்து அடைஞ்சிட்டார். கட்டின்ட்டார் லிங்கத்தை கொடுத்துட்டு பட்டர் வந்து அதுக்குள்ளே உள்ளேருந்து வாசலில் இருந்து தாராவன் சின்ன பையனாக இருக்கான், போய் லிங்கத்தை போய் கட்டின்னு இருக்கான், எடுத இந்திரா வெளியில் போடா வெளியில் அப்படின்னு அவன் வாசிருக்கான். சரி, இன்னும் வெளியில் வந்தார். ஒரு அதிகார நந்தி இருக்குது பார்த்தியா, பெரிய நந்தி பார்க்கல, அதுங்களே வந்திருக்கார். ஒரு ஷவர்கன் வந்து, சாமி நீங்கள் ஷவர் பண்ணிக்கலையா? பண்ணிக்கணுமா? சரி பண்ணுறையா? பண்ணு உட்காந்துருக்கார். உங்கள்கிட்ட குடும்பம் எதுவும் மொட்டை மொட்டை சேர்ந்துட்டான். இது அண்ணாமலை சேர்த்தாமல் வருது, நம்மளுக்கு சாமியார் வேஷம் கொடுத்துட்டான்ட்டு நேராக இந்திர தீசத்துக்கு கிழக்கு. நீ பார்த்தது இல்லை, அந்த இந்திர தீசத்துக்கு போய் மிச்ச பணமக்கு ஒரு 4 80 வயசா அந்த ஒரு அந்த வேட்சியை கிழிச்சு ஒரு கௌபியத்தை கட்டிக்கிட்டு அந்த குறை குறைய அந்த சில்லறை தலைப்புற முடிஞ்சு தலைச்சு குளத்துக்கு வீசிட்டான் போனவங்க. அப்புறம் அந்த ஆயிரக்காலத்தில் அந்தந்த இடத்துல வாடகையா அங்கே உட்காந்துட்டு கண்ணை முண்டு உட்காந்து தான் 2 வருஷத்துக்கு அப்படி அங்கே இங்கே போய் உட்காந்து இருந்திருக்கார். பையன் நீங்கள் அது தெரியும். இப்போ நீங்கள் இப்போ வந்து உங்களோட கதையை சொல்லுங்க. நீங்கள் நீங்கள் எப்படி சொன்னார் பகவான்? ஓ, உங்களுக்கே சொன்னது. ஆனால் நீங்கள் வந்து நீங்களும் வந்து பகவான் ஊர்லேயே பிறந்ததா இல்லாட்டா உங்களுக்கு? நான் ஊரில் வாக்கப்பட்டேன். எங்கள் மாமனார் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் எங்கள் திருச்சுழியில், திருச்சுழியில் உள்ள காலமாக இருக்கா. இவ அப்பா வக்கீல், அருப்புக்கோட்டையனுக்கு எழுமே இல்லை, வக்கீல் அங்கே தான் போகணும் கேஸ் நடத்துறதுக்கு. கள்ளங்கரை 5-6 வருஷத்துக்கு வளர்ந்துருவான் அப்பாவை. போடா துட்டுக்கா தானே உடைய 7-4 ரூபா சில்லை வந்துட்டு போகடா எடுத்துன்னு போங்கோ நீர் வீசி எடுத்துகிட்டு அப்பா பிறகுன்னு போய் வரல. இப்படியே கொஞ்சம் காலம் நடந்திருக்கப்போ அவர் இருக்கிற காலத்திலேயே. அப்போ நீங்கள் அங்கே திருச்சுழியில் இருந்திருக்கீங்க? திருச்சுழியில் 2 வருஷம் இருந்தேன். அதாவது எத்தனை வயசு வரைக்கும்? எத்தனை வயசு வரைக்கும் இருந்தேன்? எனக்கு இப்போ 13 வயசு இருக்கும். அப்போ அப்புறம் அப்புறம் இங்க 28 வயசுக்கு தான் வந்தேன். 15 வயசு உள்ள இருந்து வெளியேற மாட்டேன். எங்க ஆத்துக்காரர் 20-15 வயசுக்கே காலரா வந்து போயிட்டார். சரி, முகூர்த்தம் வச்சுட்டு சாந்தி முகூர்த்தம் அவத்துல 2 வருஷம் இருந்தேன். கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டேன். இந்த அத்தங்கரை இத்தங்கரை குழம்பு குளம் எல்லாம் தெரியும் எனக்கு. அப்புறம் என்ன பண்ணினார்? சரி, அப்புறம் நீங்க 28 வயசு தான் இங்க வந்திருக்கேன். இந்த ஊருக்கு வந்தேன். அப்ப வரதுக்கு முன்னாடி நீங்க வந்து பகவான் பாத்திருக்கீங்களோ? திருச்சூழி பார்க்க தெரியவே செய்யாது. இங்கே சம்மந்தி இருக்க அவள் பிறந்தாமோ அந்த திருச்சூழி தான் என் தங்கையோட மாமியார் வீடு. அவள் சொல்லிகிட்டே இருந்தால் கல்யாணம் பண்ணுறது என் தங்கையை கல்யாணம் பிடிச்சேன். வரத்தில் அவர் டாக்டராக இருந்தார். திருச்சூழியில் திருவண்ணாமலையில் ஒரு சுவாமி இருக்கார் பெரியவா. அவள் நீ பார்க்கணும், தம்பூர்லாம் பார்க்கணும். நம்மளாம் வெளியில் வரமாட்டேன் இப்படி புருஷாரத்தோட பார்க்குறது. நான் வரல பாட்டி வரல பாட்டி அப்படின்னு நீ பார்க்கணும்னு கட்டாயமாக இழுத்து பிடிச்சி கொண்டு இங்கே வச்சேன். எப்போ வந்து எழுது? 28வது வயசில். அதாவது எந்த வருஷம் இருக்கும் சுமார்? 2 வருஷம். 28வது வருஷம் அவருக்கு அப்போ 43 வயசு 45 வயசு இருக்கும். யாருக்கு? பகவானுக்கு. 45 வயசு. 21 அப்போ நான் வந்து 1924 வந்திருக்கேன். ஆமாம். சரி, 24 28 தான் 28 தான் இருக்கேன் 28 இல்லையா? அப்போ வந்து 1900 பிறந்தேன். 1900 வருஷம் தான் பிறந்தது. 1900 அப்புறம் 1928 வந்திருக்கேன் நீங்கள். 1928 28க்கு வந்து நீங்கள் அப்போ வந்து நீங்கள் முருகனார் மாமனார் அப்போ இருந்தார். இங்கே முருகனாருடைய மாமனார் அவர் மதுரையில் காப்பி ஹோட்டல் சேர்ந்தார். அவர் வந்து தரிசனத்துக்கு வந்திருந்தார். அவர் என்னை எப்படி கண்டார்? இந்த சுவாமி, இந்த தண்டபாணி சுவாமி, தண்டபாணி சுவாமி, இந்த லட்சுமி அம்மாவோட சம்பந்தி அம்மா வந்திருக்கா இந்த அப்படின்னார். அவர் நிமிந்து பார்த்து அப்படியா வந்திருக்கா வரட்டும். யார் சொன்னது? பகவான். ஓ, வரட்டுனார். அப்போ ரிட்டர்ன் டிக்கெட்டில் வந்திருந்தேன். போக வர டிக்கெட் வாங்கிட்டு 15 நாளைக்கு இங்கே இருக்க முடியாது அப்படின்ட்டு 15 நாள் இருந்தேன். டிக்கெட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு வாங்கிட்டேன். நான் யாரும் ஒரு புத்தகம் பாரு அதை கொண்டு என் கையில் கொடுத்தேன். அன்றைக்கி போகிறேன், அன்றைக்கி சரி போயிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டு வரேன்.
அப்புறம் ஒரு நாள் வெளியில் அதுக்கு அதுக்கு மூணு நாளைக்குள்ள ஒரு நாள் வெளியில் இருந்தேன். மூணு நாள் அப்போ வெளியில் இருக்காரு எனக்கு வெளியில் தேனம்மான்னு ஒரு அம்மா இருந்தா எச்சம்மா சாதம் கொண்டு விடுவேன். அந்த அம்மா வந்து இது தொகையில் அரைச்சிருக்கா எனக்கு கண்டு சாதம் வைக்கிறது. பகவான் ஆலத்து அது உட்காந்துருக்கார் இப்போ கட்டில் மேலே. இவன் அரைக்கிறத போது இங்கேருந்து ஓடி இருந்தார் உள்ளுக்குள்ளே. என்ன அரைக்கிறேன் ஐம்பது நாள் வெளியில் இருக்கா இருக்கா தொகையில் அரைச்சு சாதம் எச்சம்மா சாத்தம் வைப்பான்னு அப்படின்னா ஆ எச்சம்மா சாத்தம் வைக்கிறியா சேடு மாதிரி ஒன்றாவது நம்ம சாத்த கொண்டு போய் ஆசிரமம் சாத்தேன் அப்படின்னு கிட்டத்தட்ட சாத்தம் வைக்க சொன்னார். சாப்பிட்டேன் குளிச்சுட்டு ஊருக்கு போனேன். அப்புறம் மறு வருஷம் ஒரு வருஷம் வரைக்கும் வரலைங்க. காகிதம் போடுமா அவளுக்கு அந்த மழை காகிதமா சரி சரி அப்படின்னு சரி. அப்புறம் சேஷ் உயிரினம் திறந்தார் வக்கீல் காக்கிநாடா வக்கீல். அவர் அந்த காலத்தில் வருவருங்க இவங்க தெரியாதவரை. அவர் இந்த ஊர்லேருந்து கொடுத்துட்டு வந்தார் குழந்தை இடம் அவருக்கு ஆறு பிள்ளைங்க நாங்கள் அவர் ஒன்றும். அவர் வந்து எங்கள் ஊருக்கு வந்திருந்தார். அவர் சம்மந்தி எங்கள் ஊருக்காரங்க. அவன் வந்து அம்மா நான் போக்குறேன் திருவண்ணா அவருக்கு இனி வரையா சரி வரேன் வந்து இறங்கினேன். அப்படியே கைதம் போடணுங்க அது வந்து வந்துட்டாளே அப்படின்னாரு பகவான். அப்படின்னு சரி இங்கே இருங்க அப்படின்னாரு. மூணு புருஷாக்கள் எப்படி இருக்குது அப்பெல்லாம் புதுக்கோட்டை லட்சுமி சர்மான ஒருத்தர் வக்கீல் ஒருத்தர் அவன் இவத்த அஞ்சாறு பேர் அம்பளை இழந்துருக்காங்க. அதுதான் நான் அவட்டுக்கு தேனம்மான ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா என் துணைக்கி வச்சு இந்த அம்மா எங்கே இருக்கிறாளோ நீங்கள் அந்த நினைக்கிறேன் துணைக்கி வச்சு நான் இருக்கே பயப்படாதீங்க அம்மா சொல்லாமே அங்கே இருப்பேன் பயப்படாம அவர் இருக்கார் இல்லையே துணைக்கி அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் அடுத்த வருஷம் தான் போனேன். எங்கள் ஊரில் எனக்கு நிலம்பரம் உண்டு. அது தீர்வு போகணும் இல்லையா காட்டு திருவே வீட்டு திருவே எங்கள் அம்மா இருந்தால் அவளுக்கு எல்லாம் சேர்த்து வச்சு விட்டுட்டு அவருக்கு ஒரு மாதம் போவேன். இதுக்குள்ளே போக போடாது அப்படின்பார். அவனுக்கு எங்கே கைதம் வந்துருக்கு அப்படின்பார். எங்கள் அம்மா இருக்காள் என்ன பண்ணுறது இன்னொரு தங்க ஏத்தில் காவல் வச்சுட்டு வருஷ சாமான் பூரா வாங்கி வச்சுட்டு எண்ணெய் மொதற்கொண்டு நெல்லுக்கு வருமே பத்து முப்பது நெல் வரும் அதை வளர்த்தி நம்ம கலைஞர் சேர்த்து இவளை குத்தி வச்சு விட்டு தீர்வு போடணுமே சர்க்கார் ரிசால் தீர்வு போடணும் அதை போட்டுட்டு அப்புறம் வருவேன். அப்படி வருடத்துக்கு பார்த்து ஒரு நாள் போவேன் போட்டு போட்டு இங்கே வருவேன். இங்கேயே இருந்து வந்தே போட்டேன். என்ன பண்ணுறது கிட்டத்தட்ட கறி சண்டைக்கு கறி நடி கொடுப்பார். அப்போல்லாம் துவையில் இருக்கணும்னா வரப்போ நான் தள்ளி எடுத்துக்குவேன். தோசைக்கு இருக்கணும்னா வரப்போ நான் தள்ளி எடுத்துக்குவேன். அப்படியே அப்போ கொஞ்சம் எல்லாம் நடக்குது. அப்புறம் அப்புறம் தான் விஸ்வநாதன தந்தான் பகவான் கூட. இப்ப நீங்க வந்து சிரிச்சுண்டு துணுக்கு வெட்டிட்டு பேசுறீங்களே பகவான் அப்படியேதான் பேசுவாரா? எங்களும் என்ன பண்ண பேசுவார் தமிழ் தான் பேசுவார். இல்ல இல்ல இப்ப இந்த மாதிரி சிரிச்சுண்டு சிரிச்சுண்டேதான் பேசுவார். எப்ப பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் சிரிப்பு தான். இப்ப பார்த்தாலும் அந்த துக்கத்தை எப்படியான போக்கு எடுத்துரும் நமக்கு துக்கமா இருந்தா கூட அப்படின்னு நடந்தது கொஞ்ச காலம். அப்புறம் அப்படி இருந்தது. அப்புறம் அஞ்சாறு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த கொஞ்சம் ஜலமே கிடையாதுங்க. இப்போ அந்த கிணறு அவர் தான் தோண்டிட்டார். ஆறு மாதத்துக்கு ஜனம் ஆறு மாதம் ஜனமே இருக்காது. சித்திரை மாதத்துக்கு ஜனமே இருக்காது. இப்போ ராக்கூத்து பார்த்துருக்கியா அதில் நிறைய ஜலமுக்கும். இப்போ கீழே போயிடுதேன் அது மண் தோண்டி எடுத்து குழந்தது வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸ் தகரம் அடுப்புல வச்சுக்கிறது அதில் கொண்டு ஜனம் கட்டிக்கிறது சமைக்கிறதுக்கு. அப்புறம் ஒரு ஒரு கஞ்சி வடிக்கிறதுக்கு ஒரு சாக்கால் தரையெடுப்பு இப்போ வடதட்டுக்கு அந்த மாதிரி ஒரு தரையெடுப்பு ரெண்டு கட்டிட்டு இருந்தால் நான் சமைக்கிறேன் நாளையில் ஒரு அஞ்சு வருஷம் சமைச்சேன். அப்புறம் அஞ்சு வருஷம் இந்த சாந்தமானத்தி இந்த இப்போ வழக்கு போடுறாளே அவள் பெரியம்மா இருந்தா ரெண்டு வருஷம். இந்த தேனம்மா இருந்தா சுப்பரிசியமான வடத்து உத்தராஜித்திருக்கு அவள் ஊற்றி இருந்தா மூணு பேர். அப்புறம் அந்த சமைச்சு சாதம் போடணும் நான் தான் வேறு எதுவும் போடக்கூடாது. சாதம் நான் தான் பிறந்தாரணும் மூணு வேலை காலம்பரம் இட்லி இட்லி. காலைல எத்தனை மணிக்கு பகவான் அங்கே வரும்? ஏழு மணிக்கு. இல்லை காலைல எத்தனை மணிக்கு இது வரும்? இது காய்கறி நடக்கிறதுக்கு காய்கறி அது அஞ்சு மணிக்கே அந்த நடக்க முடியாது. அந்த சாதுக்கள் அஞ்சாறு பேர் இருந்தார். ராமகிருஷ்ணா வாய்மான் அஞ்சு அஞ்சாறு சாதுக்கள் இருந்தா வாழ்க்கை விவரமாக பகவான் நடத்திப்பார். நான் வந்து கறி பண்ணி இதை கூட்டு பண்ணேன். பகவான் தான் சொல்லும். பகவான் தான் என்கிட்ட சொல்லுவார். பத்து சமைக்கிறதே பத்தில் வந்து உட்காந்துக்குவார். அவரும் ஒரு தான் கறி கிளறுவார். நானும் கிளறுவேன். அவசரம் கத்திரிக்காய் காம்பு ஜெயந்தி அடிச்ச மாதிரி நிறைய காம்பு இருந்து போச்சு. அந்த காம்பு நடுவில் இருக்கிற இதை உரிச்சு விட்டு அந்த காயம்பட நறுக்கி பொடியாக நறுக்கி பச்சை பொட்டாணி அடுக்குள்ளே தான் படுத்துக்கிறத போச்சு. தானே கூட படுக்க கிடையாது ஒரு கூரை தானே இதெல்லாம் எந்திரி ஏந்திரி படுத்து தூங்காதே இந்த பட்டாணி பாயர் நறுக்கி குறிச்சு அதே இதையும் போட்டு கறி வளைச்சினார். இது எப்படி வேகும் அது எலும்பு கடை செஞ்சுதாப்புல காம்பு வேகம் வாங்கியாவது எல்லாம் சரியாக வந்துடும். கலையில் விடு கலையை கழி விட்டுருந்தேன். அப்புறம் இது வேகணுமே அப்படின்னு போய் எந்திரி ஓடி இருந்தார். ரெண்டு தான் கலையினார் நான் பூவாக போயிடுச்சு. இப்படி கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பேன் கூட ரெண்டு வைக்கப்போ நான் முதல்ல வச்சுதான் போரும் போரும் போகிறோம் எல்லாருக்கும் போடும் அப்படின்னு. அது என்ன கறி ஆகண்டாலும் ஆறு என்ன உடம்பு வச்சாலும் உடனே அந்த சமைக்க அடுப்பில் கொண்டு போட்டு வருது. அது எப்படி வேகும் பாதி வெந்த பழம் போட்டாக்காக வேகும் எல்லாம் செஞ்சிடும் அப்படின்பார். இந்த அக்னியில் வேகக்கூடாது அந்த அக்னியிலே வந்துடணும் அப்படின்பார்.
உள்ளே அக்னி இருக்கு அதில் வேகக்கூடாது இங்கேயே வந்து ஒன்று சாமி வேணும் எல்லா இதுலையும் மையாக வைக்கணும் அதுக்கு அப்படிலாம் எனக்கு அப்புறம் ஒரு நாள் மழை ஓட்டு அடிச்சிருச்சு பகவான் சாப்பிட கூட இடமில்ல என்னென்னு பகவானே சாப்பிட கூட இடமில்லை இப்படி மழை அடிக்கிறது அப்படின்னு சொன்னான் பசுக்கள் எல்லாம் அந்த இப்போ அவர் இருக்கார் பாருங்க அந்த ஒரு முதலியார் இருக்காரு அது பசு கட்டுற இடம் அந்த கீழெல்லாம் கல்லை பரத்தி பசுக்கு லட்சுமி ஒன்று லட்சுமி பசு வச்சுரு அந்த லட்சுமின்னு ரெண்டு பசு இருந்தது புலி வரும் அந்த காலத்தில் இந்த சித்திவரம் செவர் இந்த முருகார் மாமனார் தான் எடுத்துட்டார் முதல் செவர் இருக்க அப்புறம் புலி வர்றதே கண்ணக்குடியில் டிங்கி ஓடன்ட்டு சுத்தலும் வரும் ஓலையினால் தரிசை கட்டி அப்புறமா சாப்பிடக்கூடாது இருக்கல ஒரு வாரம் மழை பெஞ்சது அப்புறம் அந்த கிழக்க போய் உட்காந்துட்டு சரி இந்த பசுக்களுக்கு ஒரு கட்டடத்தை கட்டுவாங்க அங்கே உட்காந்துட்டார் எல்லோரும் பணங்கெல்லாம் கொண்டு போட்டால் தீ சங்கிலி போட்டால் தீ பெருசை போட்டால் அப்படின்னு அது கட்டத்துக்கு ஆரம்பித்தார் பசு கட்டத்தை பகவான் தான் கட்டத்துக்கு ஆரம்பிச்சார் கட்டினார் அப்புறம் பாடகை சாலிட்டார் புக்ரான ரூம் கட்டினார் சாமான் வைக்கிறது இப்போ சின்னதாக தீ பெருசு ஆகிடும் அப்புறம் அவள் அம்மா கோவிட்டு அந்த இப்போ நான் சமைக்கிறதுனா அடுப்பு அதெல்லாம் பகவான் சமாதிச்சிருக்கேன் அப்படிலாம் நடந்தது அந்த காலத்துல பகவான் ஹால்ல இருக்கிற போது நீங்க ஹால்ல அதிகமா போய் உட்கார்றது இல்ல ஏன் உட்கார்றது இல்ல நான் உட்கார்வே பின்ன 2 மணி நேரம் தான் இப்ப பார் 10 மணி நேரமா சமைக்கிறேன் 2 மணி நான் வரவ காலம்பரை 7 மணிக்கு இங்க வரணும் ராத்திரி தாய் கொடுக்க கூடாதுங்க காலம்பரை சாயந்தரம் 7 மணிக்கு பகவான் சாத்து போட்டு போய்டணும் பிடிக்கல 5 மணிக்கு வரணும் சுந்தரசேகர வள்ளந்த வந்து துறக்கி வருவா ரெண்டு அம்மா கூட்டு நான் வருவேன் சாந்த அம்மா வந்து சுப்பலட்சுமி அம்மா கூட்டு வருவேன் அந்த அப்புறம் இட்லி வாத்துட்டு போற 2 வருஷத்துக்கு நாங்களா இட்லி வாத்தோம் அப்புறம் அவர் வாக்கம் சாமா உயர்ந்து திறந்தார் அவர் இட்லி வாத்துப்பார் அந்த அடுப்பில் ஒல்லையரை போட்டு நம்ம பகவானுக்கு இட்லி 7 மணிக்கு பரமாறிடணும் பரமாறிட்டு அந்த சாத்தை வடிச்சுட்டு 9 மணிக்கெலாம் சமையல் ஆகிடும் ஒரு துறை ரசம் நம்ம ரசம் ஒரு குழம்பு துறை கூட்டு நம்ம சாதம் 2 10 பிடி தவறை வடிக்கணும் இந்த அடுப்புக்கு வரவிட்டு அந்த அடுப்புல இருக்கவும் 10 பிடி தவறு தான் வடிக்கணும் 5 வருஷம் 5 பிடி 7 பிடி வடிச்சுன்னு இருந்தேன் அப்புறம் 10 பிடி தவறு ஜனங்களுக்கு கூட்டம் ஜாஸ்தி ஆகிடும் அப்படி சமையல் அறையில் இருக்கிற பகவானுக்கும் சமையல் அறையில் நீங்கள் பார்த்த பகவானுக்கும் ஹாலில் நீங்கள் பார்த்த என்ன வித்தியாசம் புத்தகங்கள்லாம் வச்சுக்கிறது படிக்கிறது அது ஒண்ணு பக்கத்துல வச்சிருக்கோம் மேற்கு போய் உட்காந்துக்குவோம் மேற்கு ஒரு ஜன்னல் போய் இப்போ வாசலை 2 வாசல் இந்த உள்ளுக்கு இந்த வாசலை இப்போ ஜன்னலை வச்சு அடைச்சிட்டான் அந்த வாசல் திறந்துருக்கு 2 வாசல் திறந்துருக்கும் அங்கே போய் உட்காந்துக்குவேன் சேஷ் வீரனு திறந்தார் இல்லையோ நான் எந்த இடத்துல குறேனோ அந்த இடத்துல குறை மாதிரி இன்னொரு இடத்துல போய் உட்கார மாட்டேன் அவர் வந்து அந்த இடத்துல உட்காந்துருந்தார் பகவானுக்கு அந்த அடியாரில் கூப்பிட்டு அந்த ஐயர் எந்திரிச்சிரு இந்தம்மா நிற்கிறது அப்படின்னார் நீங்கள் எந்திருங்க சாமி இந்த இடத்துல விடுங்க அப்படின்னார் வக்கீல் சேஷ் வீரனு காக்கிநாடா வக்கீல் கிடக்கட்டும்ண்ணா அப்படின்னார் அவர் அப்படியே நடந்தது 30 வருஷம் 28 வருஷம் 30 வருஷம் சரியா நடந்தது அப்ப அவருக்கு 50 வயசு பகவானுக்கு அவர் 80 70 வயசுல காலமானார் சரியா 70 வயசு உங்களுக்கு எப்படி ரிபுகீதைக்கு எப்படி சொன்னாங்க அதை சொல்லுங்க ரிபுகீதை 4 வருஷத்துக்கு மேலே அந்த பந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஓலை கட்டணம் இருக்குது இல்லை சாப்பிட கட்டணம் அதுக்குள்ளே வந்து ரிபுகீதை இங்கே சமந்தியாத்தில் ஒரு ரிபுகீதை இருந்தது இங்கே ஒரு ரிபுகீதை போதை கிடச்சிதுங்க அதை வச்சு வாசிட்டு இருந்தேன் பகவான் 9 மணிக்கு வெளியில் போயிட்டு வந்தார் நான் வாசிக்கிறதை பார்த்தேன் இங்கே உனக்கு எங்கேயே வாசா என்ன தெரியும் அர்த்தம் தெரியுமா உனக்கு அங்கேருந்து வாசானு தெரியும் எங்கேருந்து வாசியா பகவான் ஆரில் எனக்கு பயமாக இருக்கு பகவான் கிட்டே போய் யாரான்னு வாசிக்க முடியுமா ரொம்ப நீ பகவான் கூப்பிட நீ பாட்டு பொடி பொடின்னு அங்கே இருக்கிறவளாம் தள்ளுறேன் சரின்னு போய் உட்காந்துட்டேன் அவருக்கு இடத்துல உட்காந்து படிக்க சொன்னார் படித்ததே வந்தேன் ஒரு வாரத்தில் படித்தேன் எப்படி 38வது அத்தியாயம் ஒரு அத்தியாயம் இல்லாத எடுத்து போகிறது அப்புறம் அதை வாங்கி தன்னால் அந்த 48 பாட்டையும் எழுதி கொடுத்தேன் 38வது ஆமாம் 48 50 பாட்டு மொத்தம் அதில் 2 பாட்டு தான் இருந்தது அச்சில் இருந்தது அப்புறம் 38 பாட்டையும் எழுதி 48 பாட்டையும் எழுதி கொடுத்தார் எழுதி கொடுத்து புதுசாக ஆட்டை போட்டு கொடுத்து அது போட்டு எதுக்கு பத்திரமா வச்சுக்கோ எங்கே எங்கேயும் போட்டுறது சின்ன பழந்தி ஆட்டமாக நீ பத்திரமா வச்சுக்கோ படி நிற்கும் அப்படின்னு சொன்னேன் சரி அதுலேருந்து படிச்சு வரேன் அவர் எழுதி கொடுத்தா அத்தியாயம் அது இருக்கா இங்கே அவர் எழுதினது இல்லை ஊஜை அந்த கையெழுத்து கிடைக்காதே
பாராயணம் கும்பிட்டியில் தலையில் வச்சு வாட்டிக்கிறதுக்கு நாங்கள் சுற்றுல உட்காந்து பாராயணம் பண்ணுறது. பகவானும் சேர்ந்து பாராயணம் பண்ணுவோம். ஆமாம், பகவானும் சேர்ந்து பகவானே சொல்லிக் கொடுக்கும். அருணாச்சல சிவ அச்சரவண மாலை உபதேச வந்தியார் உள்ளது நாற்பது அதெல்லாம் பாடம் பண்ணணும். காலம்புரம் சாயந்தரம் பாராயணம் பண்ணது கிணத்தடியில். தப்பு இருந்தால் தான் சொல்லுமே தவிர முழுசாக ஒன்று சொல்லுங்க. இப்போ ரெண்டு இருப்பார், அவருக்கு தெரியாதா? அவர் தான் எழுதி வச்சிருக்காருலாம். சூதமணின்னா சூதகம்னா ரத்தம்னா சூதமணி இந்த ரிபுகின்னு ரிபுமணி சூதமணிக்கு உபதேசம் பண்ணுறார் அந்த அத்தியாயத்தில். அந்த அத்தியாயம் இவர் பாபா உபதேசம் பண்ணப்பல எனக்கு கம்ப்ளீட் எழுதி கொடுத்தேன். அதுக்கு இருந்த ஆறு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொன்னால் இன்னொரு புஸ்தகம் சச்சியானந்த சாமி எடுத்துக்கோனாரு, அவர் புஸ்தகம் எனக்கு கொடுத்தார். அதுதான் வச்சு படிச்சிருக்கேன். இப்போ நித்தியம் நித்தியம் படி குழந்தை ஆடுவேன், அங்கே எங்கேயும் போட்டுறது சின்ன குழந்தை ஆடும் பள்ளி கொடுத்து குழந்தை ஆடுமா பத்திரம் அவசியம் படினாரு படிச்சுட்டே இருக்கேன். அதில் இருந்து 55 வருஷம் சேஷாதிரி சுவாமி பார்த்துருக்கலா? சேஷாதிரி சுவாமி சேஷாதிரி சுவாமி பார்க்கல, அவர் அடங்கி 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்தீங்களா? எங்கள் சமந்தியெல்லாம் பார்த்துருக்கா, அவர் பைத்தியம் ஆட்டமாக இருக்கும், வண்டி வாசலாம் நிறுத்துறாம போய் ஏறி உட்காந்துக்கார், திடீர்னு குதிச்சு போய்ட்டு வருந்து கடைக்கு போனால் எல்லாம் இந்த சாமான் ரெண்டு வெளியாட்டும் இருக்கிற சாமான்லாம் அள்ளி அசிப்பிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கா. சேஷாதிரி சுவாமி சமாதி போது பக்கம் போய் பக்கத்தில் நின்றுதாங்க. நீங்கள் இருந்தீங்களா சமாதி வைக்கிற இடத்துல? அவள் தம்பியும்பியும் வள்ளாறு வந்து சமாதிக்கு வந்திருந்தா. இவன் சூத்திரெல்லாம் எங்கள் வீட்டில் சாப்பிட்றாங்க, நாங்கள் தான் அப்போ பிடிக்கிட்டாவா. அப்புறம் பகவான் வந்துடுது ஆசிரமத்துக்கு. ஆனால் நீங்கள் அவர் காலமாக 4 வருஷம் அப்புறம் தானே வந்துருந்தேன் நீங்கள்? ஆமாம், அப்போ அப்புறம் தான் என்ன சொன்னார் எனக்கு. நான் 24 வயசில் அவர் நான் வரத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னால் காலம் எடுத்து எல்லாம் பகவான் தான் சொன்னார். எங்கள் சம்மந்தி சொன்னால் எங்கள் சம்மந்தி அந்த காலத்து மேலே வந்துட்டு கல்லியா கந்தாசனத்துலேருந்து அம்மா வந்துருந்தேன். எங்கள் சம்மந்தி வந்து கிழாத்துக்காரா மேலாத்துக்காரா தானே வந்துட்டுப்பா வேண்டுப்பா. எங்கள் மாமியார் வாழ்க்கைலாம் நல்லா தெரியும், மாமா அக்கெல்லாம் நல்லா தெரியும். நான் கல்யாணம் பண்ணி சின்ன குழந்தை தானே, எவ்வளோத்துக்கு போகிறோம் அது அப்படின்னு என்னவோ நடந்தது பாட்டுக்கு. நித்தியம் பேசுவார், நித்தியம் பேசுறதுக்கு என்ன என்ன சமாச்சாரம் தான் பேசுவார் நம்மகிட்ட. அது வந்து உங்களை எப்படி கூப்பிடுவார்? சம்பூர்ணம் தான் நிறைஞ்ச சாமானா, நல்ல வேடா போனது சம்பூர்ணம் பேசுவார். நல்ல வேலைக்கு அப்படின்னு சம்பூர்ணம் நிறைஞ்ச சாமான். அதுக்குள்ளே லோகமான வித்தியிருந்தா லோகம் தான் என்ன இருக்கும் கேட்டார். லோகம் தான் தெரியப்படுற சாமான், சம்பூர்ணம் தான் நிறைஞ்ச வஸ்து. நல்ல வேலைக்கு பார்த்தா சம்பூர்ணம் பேசுவேன். இன்னும் நிறைய குழந்தைகள் வந்தது சம்பூர்ணம் பேசுவேன் அப்படின்னு என்ன நானும் பயப்படாமல் பேசுவேன். பாவம் கூட பகவான் பகவான் கோபப்பட்டு பார்த்துருக்கேளா? கோபமே கோபமே ராஜ நல்லா பேசுறது நல்லா பேசுவேன். என்னமோ நடந்தது அந்த காலத்து நம்ம காலம் போது இப்போ நடக்குமா? கூட்டு பண்ணி கறி பண்ணுன்னு சொல்லுவார். நான் காதில் வருவாரு மறந்து போயிடுவேன். என்ன பாட்டுக்கு இந்த மாட்டை சொல்லு, இதை கறி பண்ண சொல்லு, இதை கூட்டு பண்ண சொல்லு. பகவானுக்கு சமையல் கலையை பற்றி அவருக்கு அவருக்கு அந்த கலை எங்கேருந்து அவருக்கு கிடைச்சிது அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது? அம்மா சமயத்தை பத்தில தெரியலையா? அவ அம்மா வந்தப்புறம் கந்தாசனத்தில் சமையல் நடந்தது இப்பெல்லாம் பார்த்து சரியா 7 வருஷம் தலை அம்மா கந்தாசனத்தில் எங்கள் சமந்தியெல்லாம் வந்துருந்தாங்க. எங்கள் அம்மா சமைக்கிறாப்பா அப்படியா? எங்கள் அம்மா சமைக்கிறாப்ப நல்லா இருக்கும் அப்படியா? ஆயிரம் ரூபாய் பாப்பாரு கறி கூட இருந்து கறி கலந்து. ஆனால் பகவானுக்கு இந்த கீரை வகை அதெல்லாம் பற்றிலாம் நிறைய நிறைய தெரியும். கீரை எந்த கீரை நல்லா குழைய வேணும். அந்த காலத்தில் மைசூர் ரசம் வேப்பம்பூ ரசம் மிளகு ரசம். பகவானுக்கு வந்து காரம் அதிகமாக இல்லாட்ட உப்பு அதிகமாக இல்லாட்ட வந்து புளி புளியே குறைக்கணும். புளியை குறைக்கணும் பகவானுக்கு புளி அரை புளி தான் இருக்கணும். திதிப்பு
சிதிப்பும் ரொம்ப பிடிக்காது. காரம் பிடிக்கும். காரம் நிறைய நிறைய போடலாம். ஆமாம் உப்பு காரம் நிறைய நல்லா காரமாக நல்லா வயசுறதுக்கான பார்த்துட்டே சொன்ன பிடிக்கும். ஐஸ்வரத்துக்கு அரைச்சி விட்டு போனால் அதுக்கு தேங்காய் எல்லாம் அரைச்சி கொடுப்பாரு துருவி. தேங்காய் கடல் கசப்பு கசப்பு பாவக்காய் எல்லாம் பாவக்காயும் போடுத்தான். கடலும் போடக்கூடாது அது. ஓ வெள்ள முடிச்சா அப்போ கசப்பு இருந்தா பரவாயில்ல. கொஞ்சம் குடி தண்ணி குத்தி போட்டு சரியா போட்டா நல்லா இருக்கும். என்னமோ நடந்தது அந்த காலத்துல எப்படி நடந்தது ஒரு ஒரு இதை தூரம் போட்டுறத அது அதோட வச்சு ஒரு ஒரு அந்த இதை இதை வச்சிரு அவங்ககிட்ட மாதிரி பார்த்து வாங்கிட்டு வான்னு சொல்றது. ரெண்டு இது மூடு மட்டும் போட்டியா மூடி அதுக்குள்ளே வெய்ய மூடி ஒன்று இந்த ரெண்டு வேணா திருக்குள்ள ஒன்று இருக்கட்டும் நீ ஒன்று இருக்குன்னு காமிச்சு வாங்குறதுக்கு இருக்குது எழுதினது இருக்குது இருந்தாலும் அவங்கக்கிட்ட சொல்லணுமே. இது நான் ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் ரோட்டில் விழுந்துட்டேன் குருவி நடந்து வாசக்காதல காத்துக்கும் கயிட்டு பிடிச்சாலும் போகாது. சிட்டுக்குருவி சிட்டுக்குருவியா காணும் போயிடுச்சு அந்த நாய் போகாது. அது நாய் செத்துப்படுத்து சபாதி வச்சிருக்கேன் இந்த நாய் வந்திருக்கேன் இது எந்த பெரிய வாழ என்னமோங்கிறேன். அந்த நாயை வந்து என்ன நாய் படுத்துருக்கேன் நியமத்தின நாய் இல்லையா அது தோல் போத்துன்னு தான் நாயா அது அப்படின்னா போறாதா அது எந்த பெரிய வாழோ அவருக்கு தெரியுது நமக்கு நாய் தானே நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லு. என்னமோ பேசுவே அவர் பாட்டு நான் பாட்டு பேசுவேன் அவர் பாட்டு பேசுவேன் எனக்கு பயமே தெரியாது எங்கிட்டு நான் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்தாங்க அவனை குடித்தனம் வந்துச்சு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் வந்தான். அப்புறம் அந்த சுந்தரம் பேருந்து 2 வயசு குழந்தை அவன் குடித்தனமே வரும் என்னமோ இப்போ அண்ணன் இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு 1990 இப்போ 60 வருஷம் பூரா ஆச்சு 60 வருஷம் ஆயிருக்கேன். சஷ்டத்து பூர்த்தி எடுத்து அதுக்கு சஷ்டத்து பூர்த்தி வந்ததுக்கு அரசு என்னமோ புஸ்தகத்தை மட்டும் தான் அது செய்யும் ஏறிட்டு என்னமோ கிடச்சது செஞ்சோம் போகாமல் கூட இருந்து சமைச்சார் ஓனார் நமக்கு சொன்னார் போங்க அதில் போட்டு போப்போம் நம்மளுக்கு முடிப்போம் அங்கே இருக்கிற கருமையெல்லாம் இதை போடுவோம் எல்லாருக்கும் பிரசாதம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அந்த காலம் இனிமேல் வருமா எப்பவும் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா போவான் காலத்தில். சரி போய் படுத்துறேன் இனிமேல் சொல்லணும் தானே கதையெல்லாம் முடிஞ்சு வச்சு இது மாதிரி ஷார்ட்.